ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் ஃபுட். நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்டியான அல்வா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்பிள் அல்வா. வாங்க, இதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஆப்பிள், சர்க்கரை. நம்ம ஆப்பிளை இன்றைக்கி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அதில் இருக்க விதையை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி ஆப்பிள் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நைஃப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். நீங்கள் புளிப்பான ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புளிப்பும் இனிப்பும் கலந்த டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் நார்மலான ஆப்பிள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க, இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் சேர்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவே போதும். நெய் நல்லா மெல்ட் ஆகின விட்டியும் நெக்ஸ்ட் நம்ம இது கூட ஆப்பிளை சேர்த்துக்கலாம். நான் 3 ஆப்பிளை சீவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தோலோட. நீங்கள் தோல் நீக்கிட்டும் சீவிக்கலாம், இல்லை தோலோடையும் சீவிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஃபுல்லாக எல்லா சைடும். கை விடாமல் நம்ம இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டினா ஒரு சைடு மட்டும் நல்லா குக்காயிருக்கும், இன்னொரு சைடு குக் ஆகாது. அதனால தான் கொஞ்சம் நேரம் கழித்து இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிக்கும், அதுலேயே இது வெந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ வாட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு 5-7 நிமிஷத்துக்குலாம் நல்லா குக் ஆகிடும், பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேமோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடாதீங்க. நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக பாதாம், முந்திரி, பிஸ்தா மூணையும் நம்ம வறுத்துக்கலாம். நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை மூணையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டிலேருந்து 3 நட்ஸு தான் இருக்குது, அதனால் இதை மூணையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போது நெய் உருகினதும் நாம் வச்சுருக்க நட்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வந்த விட்டு நீங்கள் இறக்கிடுங்க, தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போது பொன்னிறமாக வந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதுவும் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக எல்லாம் சக் பண்ணிடுச்சு, நல்லா குக் ஆகிருக்கு. பச்சை வாசனை லைட்டாக தான் இருக்குது, சுத்தமாக இல்லை. இப்போ நம்ம ஒரு அரைக்கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரையிலேருந்து மறுபடியும் தண்ணி வரும், அதுலேயும் நல்லா குக் ஆகிடும். சக்கரை போட்ட விட்டியும் கொஞ்சம் பச்சை வாசனை ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு, பட் குக் ஆனதுக்கப்புறம் அந்த வாசனை சுத்தமாக இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அல்வா. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சக்கரை கரையும் போது. இப்போது இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மீடியம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிடாதீங்க. ஏன்னா சிம்லேயே வச்சு குக் பண்ணும்போது தான் அந்த பச்சை வாசனை நல்லா போய் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு ரெடி ஆகிடும், ஆனால் பச்சை வாசனை அப்படியே இருக்கும், ஹல்வா மட்டும்தான் நமக்கு ரெடி ஆகிருக்கும். சிம்லேயே வச்சு நம்ம பண்ணும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக பச்சை வாசனைலாம் போய் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு, தண்ணியே இல்லை பாருங்கள், லைட்டாக தான் இருக்குது. இப்போது பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. குக் பண்ண ஒரு 30 மினிட்ஸாக தான் ஆகும் நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்கு, பட் நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ நல்லாவே ரெடி ஆகிருக்கு. நம்ம இப்போது வறுத்து வச்சுருக்க முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க, மறுபடியும் கை விடாமல். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே பெரியவங்களும் இருந்தாலும்
நீங்கள் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் நாட்டு சக்கரை இருந்தால் அது ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். இது கூட ஆட் பண்ணும்போது இன்னும் கலர்ஃபுல்லாக வரும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் ஒரு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வேண்டாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணாமே நம்ம இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை கேசரி பவுடர் கூட நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கே சேர்த்துருங்க, எண்ணெயில் சேர்த்தா அதோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஆப்பிள் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனல் நேமுக்கு நேராக இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.